வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு? லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் பாவம், அதுவும் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுறாங்களே, கிட்டத்தட்ட நாலு நாள் ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருவாங்க, காஷ்மீர்லேருந்து சவுத்துக்கு இல்லை வட மாநிலங்கள், குஜராத்தாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ஸோ லாரி ஓட்டுநர்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பெருசாக இடம் வந்து இருக்காது, அதனால் வண்டியை வந்து ஓரமாக போட்டு அந்த லாரியிலே படுத்து வந்து தூங்கிக்குவாங்க. அது போன்ற ஒரு நிகழ்வை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் லாரி ஓட்டுநர்கள் தங்குவதற்காக அனைத்து சிறப்பு வசதிகளுடன் கூடிய 1000 விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு அறிவிப்பாக பார்க்குறேன். இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தமிழக அரசியலுக்குள்ளே வரலாம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியுடைய பேரை வந்து அறிவிச்சிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, இது தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஆல்ரெடி இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பலவீனமாக இருக்காங்க, பாஜக வேகமாக வளர்ந்து வராங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுனுச்சுன்னா திமுகவுடைய கூட்டணியும் நொறுங்கும் அப்படின்னு அதிமுக வந்து நினச்சிக்கிருந்தாங்க. ஆனால் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியேறலை இப்போ வரைக்கும். இப்படிப்பட்ட அரசியல் சூழல் நிகழ்ந்துக்கு இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வருங்கால அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்காரு, உதயநிதியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி வந்து கொடுக்குறாரு. அந்த பேட்டி எல்லாத்துலேயும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்க நீங்கள்லாம் வந்து பார்த்துக்கிருக்கீங்க, எப்படியாவது அண்ணாமலையை புறக்கணிக்கணும், அண்ணாமலை இது போன்ற ரேஸுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க. இப்போ வரைக்கும் யாருமே எதிர்பாராத அளவுக்கு தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருது. அண்ணாமலையை இன்னைக்கு மக்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பல கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காரு. அப்போ விஜய்வுடைய இந்த திடீர் அரசியல் என்ட்ரி வந்து அண்ணாமலையை நம்ம வந்து மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு மீடியாக்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்காது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலையா உதயநிதியா விஜயா இப்படி வேணால் போட்டி இருக்குமே தவிர, அண்ணாமலையை தவிர்த்துட்டு உதயநிதியா விஜயா இது மட்டும் களமாக இருக்காது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. நம்மளும் அதை தான் சொன்னோம், தமிழக அரசியல் காலத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் பொதுமக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு அப்படின்னா, நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாதுல்ல, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு வந்து கிடச்சிச்சு, பொதுமக்களுடைய ஆதரவு கிடச்சிச்சு அப்படின்னா அண்ணாமலையா விஜயா இப்படிங்கிற ஒரு போட்டி வந்து இருக்கும். இல்லை விஜய் அவர்களுடைய இந்த மேடை பேச்சு, அவங்களுடைய அந்த பாலிசி இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா உதயநிதியாக அண்ணாமலையாக இருக்கும் போட்டி. அப்போ களத்தில் அண்ணாமலை யார் வந்தாலும், விஜய் வந்தாலும் சரி இல்லை திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அண்ணாமலை களத்தில் வந்து இருப்பார். ஆப்போசிட்டில் போட்டி போடுறதா யார் அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னா நம்ம நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதை தான் இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்களும் சொல்கிறாரு. டெஃபினட்டாக தமிழக அரசியல் காலத்தில் அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறதா பாண்டே அவர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. பாஜக அல்லாத மற்ற கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை எடுத்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே பாஜகவுக்கு எதிராக நாங்கள் பாஜகவுடனான கூட்டணி இல்லை, கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 முறை வந்து சொல்லிட்டாரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஜெயக்குமார் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள், கே பி முனுசாமி அவர்கள், இந்த டாக்டர் படத்தில் வந்து ஒரு சீன் வரும்ல, எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இன்னைக்கு அதிமுக பாஜகவுடைய
அவருடைய கூட்டணி உடைஞ்சு அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு ஒரு பொதுமக்களே கேள்வி கேட்கிறாங்க. சாமானிய பொதுமக்கள் கேள்வியை வந்து எழுப்புறாங்க. இந்த நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக வந்து மாறி இருக்கு. அதுவும் யாருமே கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடு ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது யாருமே போய் வந்து கலந்துக்கல. காத்து வாங்கிய அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பார்த்தியா அப்படின்னு டாக்டர் படத்தில் சீன் வரும்ல, அதே மாதிரி அதிமுக இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு ஜெயக்குமார் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள், கே பி முனுசாமி அவர்களுடைய பேச்சுகள், அவருடைய பேட்டிகள் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தப்பே இல்லை. சரி, விஷயத்துக்கு வரலாம். பாஜக தொண்டர்களுடைய கருத்து, நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பல முறை அதிமுகவினர் சொல்கிறாங்க. ஏன் பாஜக மேலிடம் இப்போ வரைக்கும் சைலண்டாக இருக்குது? அண்ணாமலைக்கு இரண்டு திராவிட கட்சிகளை ஒன்றாக எதிர்ப்பதற்கான அந்த அதிகாரத்தை கொடுத்து தேர்தல் வேலைகளில் மும்முரமாக களமிறங்கணும். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போட்டு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் 2014லேயே 18.5% வாக்குகளை திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமையே பாஜகவுடைய அணி வாங்கினுச்சு. 2 தொகுதிகளை வேற வந்து ஜெயிச்சிச்சு. அது போன்று கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்க முடியும். பல தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ள முடியும். சீக்கிரம் விரைவாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் பாஜக மேலிடத்துக்கு சில கோரிக்கைகள், வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.